வணக்கம். யாழ் மறையலை தொலைக்காட்சியின் கத்தோலிக்க செய்திகள். செய்திகளுடன் இணைந்திருப்பவர்கள் ஜூலியட் ஜோசப், செலஸ்டின் அஜிதா. விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் தலைப்புச் செய்திகள். தியோக் நகர் காணி உரிமம் வழங்கும் நிகழ்வில் முதற்கட்டமாக 50 உரிமங்கள் நன்கொடை உறுதிகளாக மக்களுக்கு வழங்கி வைப்பு. முதியோர் துஷ்பிரயோகம் மட்டிலும் விழிப்புணர்வு வேண்டும். முதியோர் தின ஞாயிறு மறையுறையில் குறுமுதல்வர். திருச்சிலுவை சுகநல நிலைய சத்திர சிகிச்சை கூடத்திற்கு நவீன சத்திர சிகிச்சை இயந்திரம். சுகாதார கட்டுப்பாடுகளுடன் மருதமடு அன்னையின் ஆவணி திருவிழா. மன்னார் மடு அன்னையின் திருத்தலத்தில் திருக்குடும்ப சபையினர் மீண்டும் பணிகளை ஆரம்பித்தனர். தொடர்வன விரிவான செய்திகள். முல்லைத்தீவு மாவட்டம் சிலாவத்தை பகுதியில் உள்ள சுவாமி தோட்டக்காணியில் குடியிருக்கும் மக்களுக்கு காணி வழங்கும் நிகழ்வு 29/7/2021 வியாழக்கிழமை அன்று நடைபெற்றது. இப்பகுதியில் ஏறத்தாழ 95 குடும்பங்கள், முதியோர் சங்கம், முன்பள்ளி, சைவ ஆலயம், பொதுநோக்கு மண்டபம் என்பன அடங்கிய தியோகு நகர் என்னும் கிராமம் அமைந்துள்ளது. இக்கிராமத்தில் உள்ள மக்களுக்கும் அமைப்புகளுக்கும் சைவ ஆலயத்திற்குமாக ஜாழ் கத்தோலிக்க திரு அவைக்குரிய காணியை ஜாழ்ப்பாணம் கத்தோலிக்க ஆயர் பேரர் திரு ஜஸ்டின் பேர்னாட் ஞானப்பிரகாசம் ஆண்டகை பகிர்ந்தளித்துள்ளார். குறித்த தியோகு நகர் எனும் கிராம மக்களுக்கு காணி வழங்கும் நடவடிக்கையில் முதற் தொகுதியாக 50 உரிமங்கள் நன்கொடை உறுதிகளாக மக்களுக்கு வழங்கப்பட்டன. அவற்றை ஜாழ் மறைமாவட்ட ஆயரின் பெயரால் மறைமாவட்ட குறுமுதல்வர் அருட்திரு ஜபரட்னம் அவர்கள் மக்களுக்கு கையளித்தார். இந்நிகழ்வு சுகாதார வழிகாட்டுதலுடன் தியோகு நகர் கிராம அபிவிருத்தி சங்கத்தினால் சிறப்புற ஒழுங்குபடுத்தப்பட்டிருந்தது. யாழ் கடற்கரை வீதியில் அமைந்துள்ள திருச்சிலுவை சுகநல நிலைய சத்திர சிகிச்சை கூடத்தில் நவீன முறையில் வயிற்றில் உட்கான் சத்திர சிகிச்சை மேற்கொள்வதற்கான இயந்திரம் பொருத்தப்பட்டு சத்திர சிகிச்சை நிபுணர் வைத்தியர் கோபி சங்கர் அவர்களினால் 28/7/2021 புதன்கிழமை அன்று சத்திர சிகிச்சை ஒன்று வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டது. வயிற்றில் மேற்கொள்ளப்படும் உட்கான் அறுவை சிகிச்சை தற்காலத்தில் காணப்படும் ஒரு அறுவை சிகிச்சை மருத்துவமாகும். இச்சிகிச்சை முறை மூலம் வயிற்றில் ஒரு சிறிய துவாரமிடப்பட்டு அதனூடாக உள்பகுதியில் அமைந்துள்ள ஓர் இடத்தில் அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்படுகின்றது. வளமையான திறந்த நிலை அறுவை சிகிச்சை முறையை பார்க்கிலும் இதில் பல நன்மைகள் உள்ளன என வைத்தியசாலை நிர்வாகத்தினர் தெரிவித்துள்ளனர். அத்துடன் இச்சத்திர சிகிச்சையில் சிறிய வெட்டுக்காயம் மட்டும் ஏற்படுவதால் குருதி பெருக்கமும் வலியும் மிக குறைவாக காணப்படுவதுடன் நோயாளி குணமடையும் காலமும் மிகவும் குறுகியதாக இருக்கும் எனவும் தெரிவித்துள்ளனர். ஒவ்வொரு வருடமும் ஜூலை மாதத்தின் இறுதி ஞாயிறு தினத்தை தாத்தா பாட்டி முதியோர் தினமாக அனுசரிக்குமாறு திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அறிவித்ததன் பிரகாரம் கடந்த 25/7/2021 ஞாயிறு தினம் முதியோர் தினமாக திரு அவை அனுசரித்தது. ஜாழ்ப்பாண மறைமாவட்டத்திலும் பல பங்குகள் இந்நிகழ்வை சிறப்பித்திருந்தன. இந்நாளில் சில்லாலை புனித ஜாகப்பர் ஆலய திருநாள் திருப்பலியின் போது முதியோர் தினம் பற்றி மறையுரையாற்றிய ஜாழ் மறைமாவட்ட குறுமுதல்வர் அருட்பணி ஜபரட்னம் அடிகளார் இன்று இம்மத்தையில் வாழுகின்ற பல முதியோர்கள் பல்வேறு வழிகளில் துஷ்பிரயோகத்துக்கு உள்ளாகிறார்கள் என்றும் சிறுவர் துஷ்பிரயோகம் மட்டில் நாம் கவனம் செலுத்தி விழிப்புணர்வு ஏற்படுத்துவது போல முதியோர் துஷ்பிரயோகம் மட்டிலும் விழிப்புணர்வு தேவை என்று வலியுறுத்தினார். இன்று பல முதியோர்கள் ஜாருடைய கவனிப்புமின்றி தனிமையில் துன்புறுகிறார்கள். பெற்ற பிள்ளைகளால் கூட துன்புறுத்தப்படுகிறார்கள். அவர்களுடைய சொத்துக்கள் அவர்களின் விருப்பமில்லாமல் பிள்ளைகளாலும் ஏனையோராலும் சூறையாடப்படுகின்றன. பல முதியவர்கள் இளையோரால் கேலி செய்யப்பட்டு அவமானப்படுத்தப்படுகிறார்கள். நோயினால் அவதியுறும் பல முதியவர்கள் தகுந்த சிகிச்சையின்றி வேதனைப்படுத்தப்படுகிறார்கள். பல முதியவர்கள் தாங்கள் வாழ விரும்புகின்ற இடங்களில் வாழ முடியாமல் விருப்பமில்லாத இடங்களில் வாழ நிர்பந்திக்கப்படுகிறார்கள் என்று குறிப்பிட்ட குறுமுதல்வர் முதியவர் மட்டிலான இக்குறைபாடுகளை நீக்க விழிப்புணர்வு அவசியம் என்று குறிப்பிட்டார்.
யாருமே இவ்வுலகில் பயனற்றவர்கள் அல்லவென்றும் நாம் பயனற்றவர்கள் என்று எண்ணும் ஒவ்வொரு முதியவரூடாகவும் இறைவன் திட்டம் ஏதோ ஒரு வகையில் நிறைவேறுகிறது என்று கூறிய அவர், புனிதர்களான சுவக்கீன் அன்னம்மாள் ஆகிய முதியோர்களிடமிருந்தே ஜேசுவின் தாயாகிய கன்னிமரியாவை இறைவன் எமக்கு தந்தார் என்பதை மேற்கோள் காட்டினார். இளவாலை மறைக்கோட்டத்தில் அமைந்துள்ள குளமாங்கால் பங்கில் தாத்தா பாட்டி மற்றும் முதியோர் தினம் 25/7/2021 கடந்த ஞாயிற்றுக்கிழமை சிறப்பான முறையில் கொண்டாடப்பட்டது. அன்றைய நாளில் குளமாங்கால் பங்கு தந்தை அருட்திரு பாஸ்கரன் அவர்களின் தலைமையில் தாத்தா பாட்டிகளுக்கான சிறப்பு திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்பட்டு அவர்களின் பேரப்பிள்ளைகளினால் அன்பளிப்புகள் வழங்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டார்கள். இந்நிகழ்வில் 119 முதியவர்கள் கலந்து கொண்டனர். அன்றைய தினம் புனித பிரான்சிஸ் சவேரியார் கல்வி நிலைய திறப்பு விழாவும் இடம்பெற்றது. எம் வாழ்வில் எம் முதியவர்களை நன்றியோடு நினைவு கூர்ந்து கௌரவிப்பது எமது தலையாய கடமை என்பதுடன் அவர்களிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய விடயங்கள் ஏராளம் உள்ளன. முதியவர்களை நாம் கௌரவித்து பராமரிக்கும் போது கடவுளின் அருள் நமக்கு கிடைக்கும் என்பதை வலியுறுத்தும் முகமாக இந்நிகழ்வு ஒழுங்குபடுத்தப்பட்டிருந்தது. கிளிநொச்சி மறைக்கோட்டத்தில் அமைந்துள்ள பரந்தன் புனித அந்தோணியார் ஆலயம், முரசுமூட்டை சகாயமாதா ஆலயம் ஆகியவற்றின் பிள்ளைகளுக்கான உறுதி பூசுதல் அருட்சாதனம் வழங்கும் நிகழ்வு 26/7/2021 கடந்த திங்கட்கிழமை பிற்பகல் 5 மணிக்கு பரந்தன் புனித அந்தோணியார் ஆலயத்தில் ஜாழ் மறைமாவட்ட ஆயர் பேரருட்திரு ஜஸ்டின் பெர்னாட் ஞானப்பிரகாசம் ஆண்டகை அவர்களின் தலைமையில் இடம்பெற்றது. கடந்த 6 மாத காலத்திற்கு முன்பாக ஒழுங்கு செய்யப்பட்டு கொரோனா அச்சுறுத்தல் காரணமாகவும் பயணத்தடை காரணமாகவும் இடைநிறுத்தப்பட்டிருந்த இந்நிகழ்வு தற்போதைய பயணத்தடை தளர்வின் போது வழிபாடுகளுக்கான அனுமதி வழங்கப்பட்டதன் அடிப்படையில் சுகாதார விதிமுறைகளை கடைபிடித்து பங்கு தந்தை அருட்திரு சகாயநாயகம் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் நடைபெற்றுள்ளது. ஆயர் தலைமையில் நடைபெற்ற உறுதிப்பூசுதல் அருட்சாதன திருப்பலியில் 41 பிள்ளைகளுக்கு இவ்வருட்சாதனம் வழங்கப்பட்டது. கொழும்புத்துறை புனித சிவமாலை அன்னை ஆலயத்தில் கொழும்புத்துறை பங்கில் உள்ள பிள்ளைகளுக்கான உறுதி பூசுதல் அருட்சாதனம் வழங்கும் நிகழ்வு 27/7/2021 கடந்த செவ்வாய்க்கிழமை நடைபெற்றது. யாழ் மறை மாவட்ட ஆயர் பேரருத்ரு ஜஸ்டின் பெர்னாட் ஞானப்பிரகாசம் ஆண்டகி அவர்களால் 40 மாணவர்களுக்கு இவ் அருட்சாதனம் வழங்கப்பட்டது. பங்கு தந்தை அருட்திரு நீக்லஸ் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் சுகாதார நடைமுறைகளுக்கு அமைவாக இவ் அருட்சாதன கொண்டாட்டம் சிறப்பாக இடம்பெற்றது. ஜாழ் இந்திய துணை தூதுவர் திரு பாலச்சந்திரன் அவர்கள் இலங்கையிலிருந்து மாற்றலாகி செல்வதை முன்னிட்டு ஜாழ் மறைமாவட்ட ஆயர் பேரருட்திரு ஜஸ்டின் பெர்னாட் ஞானப்பிரகாசம் அவர்களுடனான சந்திப்பொன்றை மேற்கொண்டிருந்தார். இச்சந்திப்பு ஜாழ் மறைமாவட்ட ஆயர் இல்லத்தில் கடந்த 26ஆம் தேதி திங்கட்கிழமை அன்று நடைபெற்றது. அத்துடன் ஜாழ் மாவட்டத்திற்கு இராணுவ கட்டளை தளபதியாக பொறுப்பேற்றுள்ள மேஜர் ஜெனரல் கொடித்துவக்கு அவர்களும் தனது பணிப்பொறுப்பை ஏற்றுக்கொண்டு ஜாழ் ஆயர் அவர்களுடனான சந்திப்பொன்றையும் மேற்கொண்டிருந்தார். இச்சந்திப்பு ஜாழ் மறைமாவட்ட ஆயர் இல்லத்தில் 27ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று நடைபெற்றது. இன்னும் வடமாகாணத்திற்கு புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள பிரதம செயலாளர் திரு சமன் பந்துலசேன அவர்களும் ஆயர் அவர்களுடனான சந்திப்பொன்றையும் மேற்கொண்டிருந்தார். இச்சந்திப்பு ஜாழ் மறைமாவட்ட ஆயர் இல்லத்தில் 30ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று நடைபெற்றது. நவாலி செயின்ட் பீட்டர்ஸ் இளைஞர் மன்றத்தின் ஏற்பாட்டில் செயின்ட் பீட்டர்ஸ் ஆலயம் ஒன்றில் 25/7/2021 ஞாயிற்றுக்கிழமை அன்று இரத்த தான முகாம் இடம்பெற்றது. 1995ஆம் ஆண்டு நவாலி புனித பேதுருவானவர் ஆலயத்தில் நடந்தேறிய விமான குண்டு வீச்சில் பலியான உறவுகளின் நினைவாக குறித்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்நிகழ்வை யாழ் மாவட்ட உதவி பணிப்பாளர் திருமதி வினோதினி, வலிதெற்கு சண்டிலிப்பாய் பிரதேச இளைஞர் சேவை உத்தியோகத்தர் திரு ரஜீவன், சண்டிலிப்பாய் இளைஞர் பாராளுமன்ற உறுப்பினர் திரு ரினோராஜ், பிரதேச இளைஞர் கழக சம்மேளனத்தின் உறுப்பினர்கள் மற்றும் நவாலி செயின்ட் பீட்டர்ஸ் இளைஞர் கழக உறுப்பினர்கள் ஆகியோர் இணைந்து ஆரம்பித்து வைத்தனர். அன்றைய இரத்த தான முகாமில் 23 குருதி கொடையாளர்கள் இணைந்து குருதி தானம் செய்திருந்தார்கள். மன்னார் மடு அன்னையின் திருத்தலத்தில் மீண்டும் திருக்குடும்ப கன்னியர் சபையினர் தங்களின் பணிகளை ஆரம்பித்துள்ளனர்.
இவர்களின் பணிக்காக புதிதாக அமைக்கப்பட்ட திருக்குடும்ப இல்லம் கடந்த ஜூலை மாதம் 22ஆம் திகதி மன்னார் மறைமாவட்ட ஆயர் இமானுவேல் பெர்னாண்டோ அவர்களினால் ஆசிர்வதித்து திறந்து வைக்கப்பட்டது. இந்நிகழ்வில் திருக்குடும்ப சபையின் மாகாண தலைவி அருட்சகோதரி தியோஃபின் குரூஸ் அவர்களும் திருக்குடும்ப துணைக்குருவும் மடு திருத்தலத்தின் பரிபாலகருமான அருத்திரு பெப்பிசோசை அவர்களும் அவர்களுடன் துறவிகள் குருக்கள் பொதுநிலையினர் என பலரும் இணைந்து இந்நிகழ்வினை சிறப்பித்தார்கள். ஆரம்ப காலங்களில் பிரான்சிஸ்கன் துறவியினர் அங்கிருந்து வெளியேறிய பின்னர் திருக்குடும்ப கன்னியர் சபையினர் 1969ஆம் ஆண்டு தங்களின் பணிகளை அங்கு ஆரம்பித்தனர். பின்னர் நாட்டில் ஏற்பட்ட யுத்தம் காரணமாக 2008ஆம் ஆண்டில் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டு இடைப்பட்ட சில காலம் இயங்கி 2015ஆம் ஆண்டில் சபையின் தலைமை பீடத்தின் அனுமதி பெற்று பணி இடைநிறுத்தப்பட்டு இல்லம் மூடப்பட்டது. மீண்டும் தற்போது இவர்கள் தங்களின் பணிகளை மீளவும் ஆரம்பித்துள்ளனர். திருமறை கலாமன்றம் கலை நிறுவனத்தை ஸ்தாபித்து அதற்கூடாக கலை இலக்கிய சமூக ஆன்மீக துறைகளில் கடந்த அரை நூற்றாண்டுக்கு மேலாக பாரிய பங்களிப்புகளை வழங்கி கடந்த ஏப்ரல் மாதம் 1ஆம் திகதி அமரத்துவமடைந்த அருக்களானதி நீ மரிய சேவியர் அடிகளாரின் பன்முகப்படுத்தப்பட்ட பணிகளையும் ஆவணப்படுத்தும் முகமாக திருமறை கலாமன்றம் ஆரம்பித்துள்ள ஆய்வரங்க தொடரின் 2வது நிகழ்வு 31ஆம் திகதி சனிக்கிழமை மாலையில் மெய்நிகர் வழியில் சூம் செயலி ஊடாக இடம்பெற்றது. அரங்க மற்றும் கலை ஆர்வலர்கள் பலர் இணைந்திருந்த இந்நிகழ்வில் திருமறை கலாமன்ற நிர்வாக சபை உறுப்பினர்களில் ஒருவரும் யாழ் கனகரட்னம் மகாவித்தியாலய நாடகமும் அரங்கியலும் பாட ஆசிரியருமான திரு ஜஸ்டின் ஜேலூட் அவர்கள் ஈழத்து தமிழ் நவீன நாடக மரபில் நீ மரிய சேவியர் அடிகளாரின் வார்த்தைகளற்ற நாடகங்கள் எனும் பொருளில் ஆய்வினை வழங்கினார். இந்நிகழ்வுக்கான தலைமையை திருமறை கலாமன்றத்தின் ஆளுநர் சபை உறுப்பினரும் சட்டத்தரணியுமான திரு தற்பரன் வழங்கினார். கடந்த ஜூன் மாதத்தில் ஆரம்பிக்கப்பட்ட மேற்படி ஆய்வரங்கின் 1வது ஆய்வினை திருமறை கலாமன்றத்தின் பிரதி இயக்குநரும் இயாழ் கல்வி வலைய நாடகமும் அரங்கியல் பாட ஆசிரிய ஆலோசகருமான திரு ஜோ ஜான்சன் ராஜ்குமார் அவர்கள் கலைத்தோது மரிய சேவியர் அடிகள் ஏற்படுத்திய திருப்பாடுகளின் நாடக பாரம்பரியம் எனும் பொருளில் வழங்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. சமாதானத்திற்கும் நீதிக்குமான வடக்கு கிழக்கு குருக்கள் துறவியர் ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் முன்னெடுக்கப்பட்டுள்ள தந்தை ஸ்டான் சுவாமியின் 31ஆம் நாள் நினைவஞ்சலி நிகழ்வு 1/8/2021 ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 8 மணிக்கு ஜூம் சமூக வலைத்தள செயலியூடாக மெய்நிகர் வழியில் நடைபெறவுள்ளது. இந்தியா நாட்டின் இராஞ்சி நகரில் பூர்வீக குடிமக்களிடையே பணியாற்றி வந்த ஜேச சபை குருவாகிய அருத்திரு ஸ்டான் சுவாமி அவர்கள் இந்திய தேசிய புலனாய்வுத் துறையினரால் கைது செய்யப்பட்டு 2020ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 9ஆம் திகதி சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். மருத்துவ வசதிகள் அங்கு மறுக்கப்பட்ட நிலையில் அவரின் உடல்நலம் குன்றி உயிருக்காக போராடிய போது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு கடந்த ஜூலை மாதம் 5ஆம் திகதி மரணமடைந்தார். ஒடுக்கப்பட்ட மக்களிடையே நீதிக்காகவும் அரசின் அடக்குமுறைக்காகவும் போராடி மரணித்த இவ்வருட்பணியாளரின் சாட்சிய வாழ்வின் பதிவுகளை பகிர்ந்து கொண்டு அஞ்சலி செலுத்தும் நோக்கோடு இம்மெய்நிகர் வழியான நிகழ்வு ஒழுங்குபடுத்தப்பட்டுள்ளது. கியூடை கரிதாஸ் நிறுவனத்தின் சமூக மேம்பாட்டு குழுவினரும் தேசிய இளைஞர் மன்ற இளையோர்களும் இணைந்து இரத்த தான முகாம் ஒன்றை நெடுந்தீவு பிரதேச வைத்தியசாலையில் 18/7/2021 ஞாயிற்றுக்கிழமை மேற்கொண்டிருந்தனர். இந்த விழிப்புணர்வு செயல்பாட்டில் 60 பேர் பங்கு பெற்றதுடன் 32 பேர் இரத்த தான நிகழ்வில் ஈடுபட்டனர். இந்நிகழ்வில் கியூடை கரிதாஸ் சமாதான இணைப்பாளர் நெடுந்தீவு பங்கு தந்தை அருட் சகோதரி கிறிஸ்தவ போதகர் பிரதேச வைத்தியர் தேசிய இளைஞர் மன்ற இணைப்பாளர் யாழ் மாவட்ட இரத்த வங்கி அதிகாரிகள் தாதியர்கள் மற்றும் சமாதான குழு உறுப்பினர்கள் இதில் கலந்து கொண்டு இந்நிகழ்வை சிறப்பித்தனர்.
மன்னார் மடத்திருத்தலத்தின் ஆவணி திருவிழா தொடர்பாகவும் ஆயத்த நடவடிக்கைகள் தொடர்பாகவும் கலந்துரையாடும் கூட்டம் கடந்த 27/7/2021 அன்று செவ்வாய்க்கிழமை மாலை 3 மணியளவில் மன்னார் மாவட்ட செயலகத்தின் கேட்போர் கூடத்தில் அரசாங்க அதிபர் திருமதி ஸ்டான்லி டிமெல் தலைமையில் இடம்பெற்றது. இக்கலந்துரையாடலில் மன்னார் மறைமாவட்ட ஆயர் மேதகு இமானுவேல் பெர்னாண்டோ ஆண்டகை, மன்னார் மறைமாவட்ட குறுமுதல்வர் அருட்பணி கிறிஸ்துநாயகம் அடிகளார், மடத்திருத்தல பரிபாலகர் அருட்பணி பெப்பி சோசை அடிகளார், சுகாதார திணைக்கள அதிகாரிகள், திணைக்கள தலைவர்கள், போலீஸ் மற்றும் இராணுவ அதிகாரிகள் என பலர் கலந்து கொண்டனர். இதன்போது சுகாதார அமைச்சினால் வெளியிடப்பட்ட சுகாதார வழிகாட்டுதல்களுக்கு அமைவாக மன்னார் மாவட்டத்திலுள்ள மக்கள் மாத்திரம் மட்டுப்படுத்தப்பட்ட எண்ணிக்கையில் மடு அன்னையின் ஆவணி திருவிழாவில் கலந்து கொள்ள அனுமதிக்கப்படுவார்கள் என்பதோடு வெளி மாவட்டத்தை சேர்ந்தவர்களுக்கு அனுமதியில்லை எனவும் அதிகமான திருப்பலிகள் ஒப்புக்கொடுக்கப்படும் எனவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. மேலும் தற்போதைய சூழ்நிலையில் வெளியிடப்பட்டுள்ள சுகாதார வழிமுறைகளின் அடிப்படையில் இத்தீர்மானங்கள் எடுக்கப்பட்டுள்ளன. சுகாதார திணைக்களத்தின் அறிவுறுத்தல்களுக்கு அமைவாக சுகாதார செயற்பாடுகளின் மாற்றங்கள் ஏற்படும் பட்சத்தில் அடுத்த கூட்டங்களில் தீர்மானங்களை முன்வைக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டது. ஆகஸ்ட் மாதம் 5ஆம் திகதி கொண்டாடப்படுகின்ற யாழ் மறைமாவட்ட திருத்தலங்களில் ஒன்றாகிய சின்னமடு மடுமாதா திருநாள் இம்முறை சுகாதார வழிமுறைகளுக்கு அமைவாக ஆலயத்தை அண்டி வாழும் உள்ளூர் பக்தர்களோடு மட்டும் கொண்டாடப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. வருகின்ற 5ஆம் திகதி மட்டும் அங்கு திருநாள் திருப்பலிகள் அதிகபட்ச 100 பக்தர்களோடு மட்டும் ஒப்புக்கொடுக்கப்படும். எனவே வெளியிடங்களிலிருந்து பக்தர்கள் யாரும் யாத்திரையாக செல்ல வேண்டாம் என்று திருத்தல பரிபாலகரும் தீவக மறைக்கோட்ட முதல்வருமாகிய அருட்பணி டேவிட் அடிகள் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இவ்வாரத்தில் கொண்டாடப்படும் விழாக்களும் நினைவு கூறப்படும் புனிதர்களும் ஆகஸ்ட் மாதம் 1ஆம் திகதி ஞாயிறு ஆயரும் மறைவினருமாகிய புனித அல்போன்ஸ் மரியலிகோரியார் திருநாள். ஆகஸ்ட் மாதம் 2ஆம் திகதி திங்கள் ஆயர் வெர்சலி நகர் புனித ஜுசேபியு மறைபணியாளர் புனித பீட்டர் ஜூலியன் எய்மாட் நினைவு நாள். ஆகஸ்ட் மாதம் 4ஆம் திகதி புதன் மறைபணியாளர் புனித ஜான் மரிய வியானி நினைவு நாள். ஆகஸ்ட் மாதம் 5ஆம் திகதி வியாழன் தூய கன்னிமரியாவின் பேராலய நேர்ந்தளிப்பு நினைவு நாள். ஆகஸ்ட் மாதம் 6ஆம் திகதி வெள்ளி ஆண்டவரின் உருமாற்ற விழா. ஆகஸ்ட் மாதம் 7ஆம் திகதி சனி மறைபணியாளர் புனித கயத்தான் மறை சாட்சியர் புனிதர்கள் திருத்தந்தை 2ஆம் சிக்ஸ்து தோழர்கள் நினைவு நாள். இவ்வாரத்தில் இப்புனிதர்களை நினைவு கூர்ந்து இவர்கள் எமக்கு விட்டு சென்ற வாழ்வின் படிப்பினைகளை பின்பற்றி எமது நம்பிக்கை வாழ்வில் உறுதி பெறுவோம். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தியோக் நகர் காணி உரிமம் வழங்கும் நிகழ்வில் முதற்கட்டமாக 50 உரிமங்கள் நன்கொடை உறுதிகளாக மக்களுக்கு வழங்கி வைப்பு. முதியோர் துஷ்பிரயோகம் மட்டிலும் விழிப்புணர்வு வேண்டும். முதியோர் தின ஞாயிறு மறையுறையில் குறுமுதல்வர். திருச்சிலுவை சுகநல நிலைய சத்திர சிகிச்சை கூடத்திற்கு நவீன சத்திர சிகிச்சை இயந்திரம். சுகாதார கட்டுப்பாடுகளுடன் மருதமடு அன்னையின் ஆவணி திருவிழா. மன்னார் மடு அன்னையின் திருத்தலத்தில் திருக்குடும்ப சபையினர் மீண்டும் பணிகளை ஆரம்பித்தனர். இத்துடன் யாழ் மறையலை தொலைக்காட்சியின் கத்தோலிக்க செய்திகள் நிறைவடைந்தன. செய்திகளுடன் இணைந்திருந்தவர்கள் செலஸ்டீன் அஜிதா, ஜூலியர் ஜோசப்.